பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை அனைவருக்கும் வாழ்த்தலும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நேரத்திலும் வாய்ஸ் ஆஃப் ஜீஸ் மூலம் யூடியூப்பில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் தேவ பிள்ளைகளை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அவரை நம்புகிற யாரையும் அவர் கைவிடுவதில்லை. மிகுதியாக நம்புவோம், அவர் காத்துக்கொள்வார். இந்நாள் ஒரு ஷார்ட் மெசேஜோடு உங்கள் மத்தியிலே கடந்து வருகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய தற்கொலைகளை நாங்கள் பார்க்கிறோம். பேப்பர்லையானாலும் சரி, கண்முழுனாலும் சரி, எல்லா இடங்களிலும் அதிகமான தற்கொலை நடக்காது. கடந்த ஒரு வாரத்துக்குள்ளே நாகப்பட்டினத்தில் பார்க்கும்போது, புருஷன் மரித்து போனதுனாலே, புருஷனை இழந்ததுனாலே என்னை புருஷனிடத்தில் அனுப்புங்கள் என்று சொல்லி ஒரு பெண்ணும் ரெண்டு குழந்தையும் விஷமருந்தி தன்னை தீயினாலே காயப்படுத்தி மாண்டு போனாள் என்று தெரியும். தன் புருஷன் மேல் வைத்த நேசத்தினாலே தாங்க முடியாமல் இந்த தற்கொலையை அந்த பிள்ளை முடிவெடுத்தாள். இன்னும் கடந்த ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னே நான் பேப்பர் படிக்கும்போது, புருஷன் பிரிந்த ரெண்டு நாள் கழிந்த உடனே ஒரு பெண் வந்து தன்னை தற்கொலைக்கு நேராக மருந்தை விஷமருந்தை அருந்தி தன் பிள்ளைகளுக்கும் அந்த விஷமருந்தை கொடுத்து ஒரு தற்கொலை மூமெண்ட்டில் போயிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சகோதரியை பார்க்கும்போது, ஒரு வியாதியினாலே, பயங்கரமான வியாதி அவங்களை தாக்கினதுனாலே அந்த வியாதி சுகமாகவில்லை என்று சொல்லி, இனி இந்த வியாதியினால் எனக்கு நடக்க முடியாது என்று சொல்லி அவங்க தற்கொலை பண்ணுகிறதை பார்க்க முடியும். இப்படி அநேக தற்கொலைகள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டமாக இருக்காது. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சபைக்கு போகும்போது ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க, அதில் 4 பேர் தற்கொலைக்கு ஆயத்த முயற்சியில் இருக்காங்க. பெண்டேகோ சபை, கத்தரை அறிந்த பிள்ளைகள், இவங்க கூட இப்படி தற்கொலை முயற்சியில் இருக்கிறதை பார்க்க முடியும். இது இவர்கள் சரியாய் இந்த காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளவில்லை, வேத வசனத்தை நன்றாய் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. காரியம் தற்கொலை செய்த யூதாஸுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதே போல தான் நீங்கள் ஒரு காரணம் கொண்டு, ஏதோ ஒரு காரணம் கொண்டு, ஏதோ ஒரு பிரச்சனையில் அகப்பட்டு, அதிகமாய் பெண் பிள்ளைகள் தற்கொலை பண்ணும்போது உங்கள் ஆத்மா நஷ்டப்படுகாது. நீங்கள் நினைக்கலாம், நான் இங்கே செத்த உடனே போய் புருஷனை பார்ப்பேன், நான் செத்த உடனே என் பிள்ளையை பார்ப்பேன், நான் செத்த உடனே எங்கள் அம்மாவை பார்ப்பேன், நான் செத்த உடனே எங்கள் போய் அப்பாவை பார்ப்பேன். இப்படி எல்லாமே ஒரு கெட்டு கதைகளை நம்பிக்கொண்டு பிள்ளைகள் செய்கிறீங்க. அப்படி ஒன்றும் கிடையாது. காரணம், ஜீவனை தந்தவர், உங்களுக்கு ஆவியை தந்தவர், அவர் எடுத்துக்கொள்ளும் வரை நீ பிழைத்துத்தான் ஆக வேண்டும். நீ நோயினா இருக்கன்னு சொல்லி தற்கொலை பண்ணக்கூடாது, புருஷனை இழந்தேன்னு தற்கொலை பண்ணக்கூடாது, இல்லை புருஷன் என்ன டைவர்ஸ் பண்ணு தற்கொலை பண்ணக்கூடாது. உன் ஆத்மாவை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு என்று சொல்லி அறிந்து கொண்டு உன் ஜீவனை காத்து கொள்ள வேண்டும் என்றுதான் பரிசுத்தாவியான இந்த காரியத்தை வெளிப்படுத்த சொன்னதை நான் இந்நாளில் உங்கள் மத்தியிலே வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா, ஆமென். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பெண்கள் ஒரு பலவீன பாண்டங்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால், பெண்களை சில பெரியவங்களும் பெரிய வள்ளல்களும் ஞானிகளும் சொல்வது ஒரு கொடி என்று சொல்கிறாங்க. ஒரு பெண் பிள்ளையை பார்த்து உன்னை கொடி என்று சொல்கிறாங்க. வேதம் சொல்வது பலவீன பாண்டம் அப்படின்னு சொன்ன ஒரு காரியத்தை தாங்க முடியாத பிள்ளைகள். ஆனபடி தான் பலவீன பாண்டம் என்று சொல்லி பெண்களை சொல்லப்படுகிறது. எல்லாரும் அப்படி அல்ல, சில பெண்கள். அப்போ ஆனபடி ஒரு பெண் வந்து கொடி என்று சொல்லி நமக்கு தெரியும். ஒரு கொடிக்கு எப்படி இந்த கொடி படர வேண்டும்னு சொன்னால், அதுக்கு ஒரு செடி வேணும், இல்லாவிட்டால் ஒரு மரம் வேணும். ஒரு மரமோ ஏதோ ஒன்று இல்லாவிட்டால் இந்த கொடி அதில் படர்ந்து வளராது. அதே போல தான் பெண் பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு மரமோ ஒரு செடியோ இருந்தால் தான் அதிலே வளர முடியும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் பிறந்த உடனே அவள் தாயோடு பழகி, தாயோடு பாசமைத்து வாழுகிறாள், தகப்பனோடு பாசமைத்து வாழுகிறாள். சில நாட்கள் கழியும் போது அவளுக்கு ஒரு சகோதரனோ யாரோ ஒரு வீட்டில் இருந்தால் அவர்களோடு தோழமை பட்டு வாழுகிறாள். இப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து
குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மா சகோதரனோ யாரோ ஒருவர் நிழலாக இருக்கிறதை பார்க்க முடியும். அவருடைய நம்பிக்கையெல்லாம் அப்பா மேலே, அவருக்கு நம்பிக்கையெல்லாம் அம்மா மேலே, அவருக்கு நம்பிக்கையெல்லாம் தன் சகோதரன் மேலே இருக்கிறது, தன் வீட்டின் மேலே நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறார். இது தான் அதிகமாய் ஒரு பெண் பிள்ளைகள் அதிகமாய் நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கொடிக்கு வந்து சொந்த வீட்டில் ஒரு 21 வயசு 22 வயசுக்கு மேலாக சொந்த வீட்டில் நிழலாய் நிற்க முடியாது காரியம். அவங்க அவளை தள்ளுவாங்க, அடுத்த வீட்டுக்கு அனுப்புவாங்க. அப்போ அடுத்த வீட்டுக்கு அவள் அனுப்பும்போது அங்கே அவளுக்கு ஒரு செடியாக, ஒரு சின்ன மரமாக புருஷனுடைய நிழலிலே அவள் அமைகிறாள். புருஷன் சொல்லுவது கேட்டு, புருஷன் இஷ்டப்படி கேட்டு வாழ்ந்து அந்த புருஷனோடு இந்த கொடி இணைகிறதை பார்க்க முடியும். அப்போ இந்த கொடிக்கு ஒரு ஆதரவு கிடைத்து விட்டது, சந்தோஷம் கிடைத்து விட்டது, மகிமை கிடைத்து விட்டது. நல்ல ஒரு புருஷன் கிடைத்தால் மாத்திரம்தான் இந்த கொடி அந்த மரத்தோடு படர்ந்து வாழுகிறதை பார்க்க முடியும், அந்த மரத்தோடு இணைந்து வாழுகிறதை பார்க்க முடியும். அந்த மரத்தின் சந்தோஷத்திலே, அது கொடுக்கிற எல்லா சந்தோஷத்திலையும், தன் புருஷனான மரம் கொடுக்கிற சந்தோஷத்திலே வாழ்ந்து திருப்தியாகி நிற்கிற ஒரு கொடி. அதிலே அந்த கொடிக்கு வந்து தன் புருஷன் ஆக்சிடென்ட் ஆனாலோ, அந்த புருஷன் இறந்து போனாலோ, இல்லாவிட்டால் புருஷன் டைவர்ஸ் பண்ணாலோ, இந்த கொடி தாங்கி கொள்ளாது. இந்த கொடிக்கு நிலைநிற்பில்லை. இனி நான் எப்படி படருவேன்? இனி எப்படி என் வாழ்க்கை சரியாக இருக்கும்? இனி எப்படி என் வாழ்க்கை நன்றாய் போகும் என்று சொல்லி ஒரு கவலையின் நிமித்தம் என்ன செய்கிறாங்க? ஒன்றி இன்னொருவரை பார்த்து அதிலே படரலாம் என்று ஆசைப்படுவாங்க, இல்லாவிட்டால் ஒரு வேறொரு வாழ்க்கை அமைத்து கொண்டு அதிலே இருப்பாங்க. சில பலவீன பாண்டமாக இருக்கிறதுனால ஒரு தாறுமாறான வாழ்க்கையில் வாழ்கிறத பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆனபடி தான் இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு நீங்கள் நன்றாய் புரிந்து கொண்டால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையை நீங்கள் நம்பியிருக்கின்ற அம்மாவும் உங்களை விட்டு போயிடுவாங்க, அப்பாவும் உங்களை விட்டு போயிடுவாங்க, உங்கள் சகோதரனும் உங்களை விட்டு போயிடுவாங்க, உங்கள் புருஷனும் உங்களை விட்டு போகலாம், பிள்ளைகள் கூட விட்டு போகலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை நீ அகப்படும் போது நீ உன்னை நம்பாதபடி கர்த்தரா இயேசுவை நம்ப நான் சொல்லுகிறேன். ஏன்னு சொன்னால், எல்லா கொடிகளும் அவரிடத்துல தான் வந்து அடைய வேண்டும். அவர்தான் உனக்கு எல்லா நல்வாழ்க்கையை தந்து உன்னை நடத்துவதற்கு கடைசி வரை, மரண பரியந்தம் வரை அவர்தான் நடத்துவார் என்பதை தேவ பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனம் உங்களை தொடும் என்று நான் நம்பி இருக்கிறேன். இந்த நாளில் வாழ்வாதாரம் இல்லாதபடி கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு, புருஷன் இல்லை என்று சொல்லி, பிள்ளை இல்லை என்று சொல்லி, பிதாக்களோ யாரும் இல்லை என்று சொல்லி கைவிடப்பட்டு ஒரு நல்ல மரத்தோடு இணைய முடியவில்லையே, ஒரு செடி எனக்கு வேணும் என்று சொல்லி நீ அதிலே படர்ந்து வளர்ந்து சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று விரும்புவாயானால், கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு வசனத்தை உங்களுக்கு சூண்டி காட்டுகிறார். யோவான் சுவிசேஷம் 15:4 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று ஒரு வேத வார்த்தை உங்களுக்கு நேராய் சொல்லுகிறார். அவரிலே நிலைத்திருக்க சொல்லுகிறார். நிலைத்திருப்பேன் என்று நிலைத்திருந்தால் பாக்கியம் என்று சொல்லுகிறார். ஒரு கொடியானது எப்படி ஒரு செடியில் நிலைத்திருக்கிறதோ, அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கனி உள்ள செடியாக இருக்கா, ஒரு நல்ல விரும்பப்பட்ட ஒரு செடி என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போ அந்த செடியிலே நீ படர வேண்டும் என்று விரும்புகிறார், அந்த செடியை நம்ப வேண்டும் என்று விரும்புகிறார், அந்த செடியை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த செடியை நீ நேசித்து அன்பு வைத்து உலகத்தில் உனக்கு இழப்புகள் வரும்போது, உலகத்தில் உனக்கு நெருக்கங்கள் வரும்போது, உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லி நீ கதறும்போது, உலகத்திலெல்லாம் கைவிடப்படும் போது இந்த செடியிலே வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செடியிலே வந்து நீ சேருவாயானால், ஒரு செடியிலே எப்படி கொடியானது அதை சுற்றி அதிகமாய் படர்ந்து கவர்ந்து கொள்ளுகிறதோ, அதை போல நீ கிறிஸ்துவின்
அந்த சரீரமாய செடியிலே நீ சுற்றி கொள்வாயானால், அவரை பிடித்து கொள்வாயானால், அவரை நேசிப்பாயானால், அன்பு வைப்பாயானால், உன் வாழ்க்கையில் எங்கேயெல்லாம் தடுமாற்றம் இருந்ததோ, எங்கேயெல்லாம் விழுந்து போனாயோ, தற்கொலை முடிவெடுத்து கூட அதுக்குள்ளே போகிற உன்னை, ஒருவரும் உன்னை தாங்க முடியாத உன்னை இயேசு நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுவன்னும் செடியிலே நீ வரும்போது அவருக்குண்டான சகல ஆசீர்வாதம், அவருக்குண்டான சகல சமாதானத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை பாதுகாத்து கொள்ள இயேசு வல்லவராக இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆனபடி தற்கொலைக்கு தூண்டுகிற பிள்ளைகளுக்கு, தற்கொலை எண்ணமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு, தற்கொலை தான் இனி கடைசி என்று சொல்லி நினைத்து கொண்ட உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை இயேசு அழைக்கிறார், அந்த செடியோடு இணைக்க இயேசு அழைக்கிறார். எத்தனை பேரை விடுவித்த ஆண்டவர், எத்தனை பேரை வியாதியிலிருந்து விடுவித்த ஆண்டவர், எத்தனை பேரை பண கஷ்டத்திலிருந்து விடுவித்த ஆண்டவர், எத்தனை பேரை தற்கொலையிலிருந்து விடுவித்து பொது வாழ்வு கொடுக்க ஆண்டவர், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லுகிறார். மரண கன்னிகளிலிருந்து சிலர் எடுக்கிறார், மரண போராட்டங்களும் சிலர் எடுத்து அவர் தன்னோடு சேர்த்து வைக்கிறார். அதே போல இந்நேரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளை, உன்னை இயேசு அழைக்கிறார். இயேசுவின் பக்கத்தில் வா, நீ எங்கே தற்கொலை பண்ணாத, ஆறும் இல்லைன்னு சொல்லி கைவிட்டாங்கன்னு தற்கொலை பண்ணாதே, உன் வாழ்க்கையை கவனமாக பார்த்துக்கொள், நீ தற்கொலை பண்ணி மாண்டு நித்திய நரகத்துக்கு போகாதபடி இந்த இயேசுக்கிட்ட வருவாயான, அவர் அழகாய் உன்னை பாதுகாத்து கொள்வார். ஆனபடி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இயேசுவின் செடியோடு ஓடிவா மகளே, தற்கொலைக்கு நீ போகாதே, உன்னை அதை நித்திய நேரத்திலே கொண்டு போய்விடும். இயேசு அழைக்கும் போது ஓடி வந்து அந்த செடியோடு இணைந்து கொள், அவருக்கு உண்டானதெல்லாம் பெற்றுக்கொண்டு நீ சமாதானமாய் வாழ, சந்தோஷமாய் வாழ, எல்லா புதிய புதிய சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க, புதிய புதிய சமாதானத்தை உன்னை கொடுத்து உன்னை சொந்த மகளாய் பாதுகாத்து கொள்வார், சொந்த மகளாய் பாதுகாத்து கொள்வார். உன் கணவன் கொடுக்கறதுக்கு மேலான நேசத்தை அவர் தருவார், உன் தாய் தருவதற்கு மேலான நேசத்தை அவர் தருவார், தகப்பன் தருகிற நேசத்துக்கு மேலாய் அவர் தருவார், உன் பிள்ளைகள் தருகிற நேசத்துக்கு மேலாக நல்ல நேசத்தை தந்து அவர் உன்னை எப்போதும் தன்னோடு வைத்து கொள்ள விரும்புவார். இந்த வேளையில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரை நீ வேணும், உம்மோடு நான் இந்த செடியோடு நான் இணைய நான் ஆசைப்படுகிறேன்னு சொல்லி நீ ஒப்பு கொடுப்பாயானால், கர்த்தர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட உனக்கு தற்கொலைக்கு நேராக இருக்கின்ற அநேக பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் தருவா. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.